விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராகவும் சுவாரஸ்யமாகவும் போயிட்டுருக்குற சீரியலில் ஒன்றுனா அது நம்ம பாண்டியன்ஸ்வர் சீரியலில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த சீரியலுக்குன்னு தனி ரசீர் பட்டாலுமே இருந்துட்டு வராங்க ஸோ அந்த வகையில் பாண்டியன்ஸ்வர் சீரியலில் என்னை கேப்பி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறோங்க பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி எப்படி சொல்ல மூர்த்தி வந்து அவங்களோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்காங்க ஏன்னா கண்ணன் வந்து அப்படி ஒரு தப்பு தான் பண்ணிட்டாரு அதனால எதுவுமே பேசாமல் தொடர்ந்து அழுதுகிட்ருக்காங்க இவங்களும் வந்து சமாதானப்படுத்தணும்னு பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்க யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேறாங்க ஜீவம் சொல்றாரு அம்மா இப்படி பண்றதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குங்கிறாங்க அதேமாதிரி கதிர் என்ன சொல்றாருன்னா பேசாம நாம அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மீனா வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க உடம்பெலாம் சரியாக தான் இருக்குது மனசுல தான் சில கஷ்டங்கள் இருக்குது அதனால தான் இப்படி இருக்காங்க எல்லாம் சரியாயிரு சொல்றாங்க அந்த சமயம் நம்ம மூர்த்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா நாலு அண்ணன் தம்பிகளும் ஒன்றா இருக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க ஆனால் அவன் எப்படி நினைக்கலையே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டானே அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் மற்றவங்க பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்க இப்படியே இருந்து நீங்களும் போயிடாதீங்க அதெல்லாம் தாங்கிக்க முடியாது அம்மா வந்து எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மூர்த்தி பேசிகிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எதுவும் பேசாமல் இருக்கிற நிலையில் என்ன பண்ணாருன்னா அவர் பாட்டு கிளம்பி வெளியே போயிடுறாரு வெளியே போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜீவா கதிர் அப்புறம் மூர்த்தி இவங்க மூணு பேர் வெளியே நிற்கிறாங்க அந்த சமயம் கரெக்டாக நம்ம கண்ணன் வந்துடுறாரு கண்ணனை பார்த்த உடனே மூணு பேர் பயங்கர கோபப்படுறாங்க குறிப்பாக நம்ம மூர்த்தி வந்து பயங்கர கோவப்பட்டு அங்கே நிற்கிறாரு கண்ணன் வந்துட்டு எதுவுமே பேசாமல் உள்ளேருந்து நம்ம தனம் வந்துடுறாங்க தனத்தை பார்த்த உடனே அண்ணின்னு கூப்பிடுறாரு நம்ம தனமால் எதுவும் பேச முடியல ரொம்ப எமோஷனலாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் மூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா கதிரையும் ஜீவாவையும் உள்ளே போக சொல்லிடுறாரு உள்ளே போய் இவங்க கதவு சாத்திக்கிறாங்க அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க வெளியே வந்து கண்ணன் வந்திருக்கான் அந்த விஷயத்தை வந்து நம்ம தனம் மட்டும் நம்ம மீனை இவங்க ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழியாக பின்னாடி வழியாக போய் கண்ணங்கிட்ட பேசுகிறாங்க எதுக்கு இங்கே வந்த என்ன தயாரில் இங்கே வந்த நீ பண்ண தப்பால் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் போயிருச்சு ஆல்ரெடி இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேச வந்த அதை முழுசாக பேசியிருந்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நான் பண்ண விட்ருக்க மாட்டேன் இந்த தப்பையும் நீ ஒன்று பண்ணா விட்ருக்க மாட்டேன் இப்போ வந்து நிற்கிறியே எதுக்கு வீட்டுக்கு வழியில் என்னட்ருக்க இப்போ ஒன்றும் ஆக போகிறதில்ல தயசு கிளம்பு ரோட்டில் வந்து நின்றுட்டு ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்றாங்க உள்ள போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம மூர்த்தி வந்து கண்டுபிடிச்சிடுறாரு எங்கேவும் போய்ட்டு வந்து கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை நான் வெளியே தான் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க உடனே மறுபடியும் கேட்குறாரு நீ வெளியே போயிட்டு வந்தேன் இல்லை கண்ணை பார்த்துட்டு வந்து கேட்கும்போது இவங்களும் சொல்லிடுறாங்க அவன் பார்க்கவே பாவமாக இருந்துச்சு அதனால போய் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நானும் அம்மாவும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது இனிமேல் அவன் வந்து வீட்டுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்திருந்தோம் நீங்கள் போய் அவனை ஈஸியாக உள்ள கூட்டிகளானு பார்க்குறீங்களா அப்படி அவன் வந்து வீட்டுக்கு வரணுன்னா நான் வந்து வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படி மாதிரி சொல்லிடுறாரு எல்லோரும் ரொம்ப அதிர்ச்சாயிடுறாங்க அதுக்கப்புறமா கண்ணனும் ஒரு வழியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தனம் அவங்களோட அம்மா அப்புறம் மீனை இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிற சில விஷயங்கள் காட்டுறாங்க நம்ம தனம் வந்து சொல்கிறாங்க மாமா பேசினதை பற்றி எதுவும் தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனாக அதெல்லாம் பரவாயில்ல நான் அது பெருசாக எடுத்துக்கல அவன் பார்க்க இருந்தால் அதனால தான் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற நிலையில் நம்ம தனமோட அம்மா வந்து அவனெல்லாம் எல்லாம் அப்படி தான் விடணும் வெளியே தான் அவனுக்குலாம் எல்லா அனுபவம் தெரியும் அவனாலும் சும்மாடக்கூடாது நீ வீட்டுக்கு ஓடிடு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தனம் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் ஏமா எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் விட்டு தெல்லுங்கள் அப்படி மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தனம் வந்து அவங்களோட அண்ணன் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி விசாரிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு அவரும் சொல்கிறேன் இங்கே இருக்கவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அந்த விஷயத்தை இன்னும் மறக்கலை அப்படிமாரி பேசிகிட்டு இருக்காங்க கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முல்லை வந்து அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணன் பார்க்கவே பாவமாக இருக்கிறான் அவனை வந்து நம்ம வீட்டில் தங்க வச்சுக்கலாமா அப்படி கேட்குறாங்க அது அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் முடியாது இதை சொன்னன்னா உங்கள் அம்மா வந்து சாமி ஆடிடுவா அப்படி மாதிரி சொல்கிறாரு இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம கண்ணனை வந்து யார் வந்து வீட்டில் சேர்த்துக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனல் ஸ்கிரைப் பண்ணி கண்ணு ப்ரெஸ் பண்ணுங்கள்